ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வாட்சிங் தமிழ் ட்ரைவ் ஸ்பார்க் அண்ட் இட்ஸ் மீ கிரி. இன்றைக்கி நம்ம டெல்லியில் நடக்கிற ஆட்டோ எக்ஸ்போ 2023 உடைய டே 6 கவரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி டே 1 அண்ட் டே 5 இருக்கும். எல்லா மாடல்ஸ் என்னென்ன ஷோ கேஷ் பண்ணியிருந்தாங்களோ அதை பற்றி எல்லா வீடியோ வந்துட்டு நம்ம தமிழ் ட்ரைவ் ஸ்பார்க் யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்துட்டு ட்ரைவ் ஸ்பார்க் தமிழ் ஃபேஸ்புக் ஹேண்டில் கூட நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ப்ளஸ் இனியிலேருந்து தொடர்ந்து அடுத்த 3 நாங்கள் பப்ளிஷ் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் வேணும்னாக்கா இமீடியட்டாக தமிழ் ட்ரைவ் ஸ்பார்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாக்கா நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணப்பட உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் வரும். ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இந்த 2023 ஆட்டோ எக்ஸ்போ வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இங்கே வந்துட்டு வேவே மொபிலிட்டி அவங்களுடைய இந்தியாஸ் ஃபஸ்ட் சோலார் கார்னு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சோலார் காரை வந்துட்டு இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப சட்டலான காம்பேக்டான ஒரு வண்டி இது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டுனா இதோட டிசைன் பற்றி பார்த்துலாம். நீங்கள் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ரொம்ப சட்டலான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு கவர்டு எந்த மாதிரி ஒரு க்ரில் ஆகட்டும் எதுவுமே இதில் வந்துட்டு உங்களுக்கு இல்லை. பட் உங்களுக்கு கீழே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிளாக் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்டரில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ரெண்டு ஹெட்லாம்புக்கு நடுவில் ஒரு ஃபுல் மேசிவான ஒரு டிஆர்எல் ஸ்ட்ரிப் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்துட்டு அங்கே மவுண்ட் பண்ணிக்கிறாங்க. மேலே வந்துட்டு நீங்கள் ஹெட்லைட் பார்க்கக்கூடும். ஸோ நல்ல சிம்பிள் அண்ட் சட்டிலான ஒரு ஹெட்லாம்ப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிசைனை ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போதும் ரொம்ப ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைனாக இது இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் விண்ட்ஷீல்டு வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான வைப்பரும் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த வண்டியை நான் சைட்லேருந்து உங்களுக்கு ஃபுல் ஆங்கிள் காட்ட முடியல. ஏன்னா ரொம்ப பேர் எக்ஸைட்டட் ஆகி அதோடய இன்டீரியர்ஸ் பார்க்கணும், எந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கணும் பார்க்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இன்டீரியர்ஸ் காட்ட ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் அப்படியே ஃபுல் சைட் ப்ரொஃபைலை காட்டுறதுக்கு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு இங்கே சார்ஜர் கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே இதோடைய மெயின் ஹார்ட் ஆஃப் த மெஷின் எப்பவுமே வந்துட்டு பானெட்டில் இருக்கும். பட் இதுக்கு வந்துட்டு மேலே ரூஃப் டாப்பில் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ மேலே, ஸோ அதை வந்துட்டு இங்கே வந்துட்டு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த காம்போனெண்ட்டை வந்துட்டு தான் அங்கே மேலே ரூஃபில் வந்துட்டு இவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காம்போனெண்ட் வந்து தான் உங்களுக்கு ரூஃபில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சோலார் செல்ஸ். ஸோ இது மூலிமா தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வண்டிக்கான எனர்ஜி வந்துட்டு பவர் ஆகும். ஸோ இந்த சோலார் செல்ஸ் வந்துட்டு நீட்டாக மோல்ட் பண்ணி ரொம்பவே காம்பாக்டாக வந்துட்டு உங்களுக்கு இதோடைய ரூஃபில் மோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இது ஒரு கான்செப்ட்னால உங்களுக்கு வந்துட்டு வீல்ஸ் எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. ஸோ ரியரில் கூட உங்களுக்கு ரொம்ப சட்டலான ஒரு டிசைனை வந்துட்டு அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எல்இடி டைல் ஸ்ட்ரிப்ஸ் மாத்திரம்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு உங்களுக்கு பிளாக் டவுட் பம்பர் வகையில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு இன்டிகேட்டர், சின்ன ஒரு இன்டிகேட்டர் ஸ்பாய்லரில் உங்களுக்கு வந்துட்டு தேர்ட் ஸ்டாப் லைட்டும் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ரியரில் வந்துட்டு எந்த விண்டோவும் இல்லை. ஸோ உங்களோட வென்டிலேஷன் எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ரண்ட் விண்டோஸ் தான் உங்களோட வென்டிலேஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் பவர் பட்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பார்க்கணும்னா உங்களுக்கு ரொம்ப சட்டிலான ஒரு டேஷ்போர்டு, அப்புறமா நல்ல ஒரு டூ ஸ்போக் ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் டிஸ்பிளேவும் உங்களுக்கு இருக்குது. அப்புறமா இது ஒரு ஆட்டோமேட்டிக்ன்றதால உங்களுக்கு அந்த மோட் சேஞ்ச் ராட்டரி நாப் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு சிங்கிள் சீட் தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு 2 adults ப்ளஸ் 1 child வந்துட்டு இதில் ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஹேண்டை ரெஸ்ட் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை சீட் பெல்ட் ப்ரொடெக்ஷனுக்கு எந்த சேஃப்டிக்கான சீட் பெல்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அங்கே ஒரு பாட்டில் ஹோல்டரும் சின்ன ஒரு கபி ஹோல், ப்ளஸ் அங்கேயும் அந்த சைடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் உங்களுக்கு ஹார்ம் ரெஸ்ட் பண்ணுறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த வண்டியோட இன்டீரியர் பச்சாச்சு. ஸோ இது இதோடைய சார்ஜிங் வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அந்த பக்கம் போய் உங்களுக்கு அந்த சார்ஜிங் ஆப்ஷனை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது விவேவோடைய ஒரு சார்ஜிங் ஆப்ஷன். ஸோ அவங்க வந்துட்டு சார்ஜிங்கும் வந்துட்டு உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த வண்டியோட டிசைன் பற்றி ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் இப்போது இந்த வண்டியோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னாக்கா ஓகே. ஸோ உங்களுக்கு சைட்லேருந்து பார்க்குறது வண்டி இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சொல்லணுங்க. இதில் வந்துட்டு ஒரு பிளக்இன் எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 kWh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 408 watt ட்ராக்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கு வந்து ஒரு லீத்தியம் அயன் பேட்டரி. ப்ளஸ் இதில் வந்துட்டு தெர்மல் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் லிக்விட் கூல்ட் டெக்னாலஜி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறது வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்துட்டு ஒரு ரீஜெனரேட்டிவான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு 2 adults ப்ளஸ் 1 child வந்துட்டு நம்ம அகாமடேட் வைமீன் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அப்படியே இதோடைய ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய டிரைவிங் ரேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கிறது 250+ டிரைவிங் ரேஞ்சை வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. 0 to 40 வந்துட்டு இது அண்டர் 5 seconds ரீச் ஆகும்னு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோடைய கர்ப் வெயிட்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 kgs இதோடைய கர்ப் வெயிட். அப்புறமா இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 doors தான் அவைலபிள் இருக்கும்.
ஸோ ரெண்டு சைடில் நீங்கள் பார்க்குற டூ டோர்ஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிஷன் ஏர் கண்டிஷன் இருக்கானாக்கா கண்டிப்பாக ஏர் கண்டிஷன் இதில் இருக்குது. இதோடைய அந்த உள்ளே நீங்கள் பார்த்தா அந்த டிஸ்பிளேல வந்துட்டு உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்டிவிட்டியாக உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துக்குறாங்க. அதே மாதிரி இது வந்துட்டு உங்களுக்கு 6 கலர் ஆப்ஷன்ஸில் இது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு IP68 ரேட்டட் பவர் ட்ரெயின். ஸோ இந்த இந்தியாஸ் ஃபஸ்ட் ஓலர் காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டிரைவ்ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் டிரைவ்ஸ்பார்க். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அண்டில் தென், ஸ்டே சேஃப் அண்ட் டிரைவ் சேஃப்.